Sample 4.21. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா first நமக்கு formula method. சரியா நம்ம formula method போடலாம். So formula methodல என்ன இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா persons இருக்கும், days இருக்கும், hours இருக்கும். சரியா by work. இதெல்லாம் வந்து first statementல இருக்குது. That is equal to persons to அப்புறம் days to அப்புறம் hours by work. So in the formula method. Idhula pathingina persons, days, hours ellame numerator la potrunu. Adha thavara matha namba denominator la potrunu. Adha mattum namba pirichu ezhiditomna namakku seriya poidum. Ipo question enna na if 81 students appo students nu kuduthirukanga appo inga vandu namakku persons. So persons inga enadhu students. Evlo 81. Seriya first statement. Can do a painting on wall of length 448 meter in 56 days. அப்போ next நம்ம என்ன எழுதிக்கலாம் days. நமக்கு இங்க days இருக்குல்ல நம்ம இங்க days எழுதிக்கலாம். Days என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா இங்க first ஒன்னுக்கு 56 days. இங்க வந்து work. Work என்னது அப்படினு பார்த்தோம்னா length. Work எதுல கொடுத்திருக்காங்க lengthல கொடுத்திருக்காங்க. அது அந்த வேலை தான் அவங்க செய்றாங்க. அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 448 meter length கொடுத்திருக்காங்க. Clear ah ipo second statement la enna kuduthirukanga then how many students appo namakku students theriyadhu x number eduthukalam adukaprom can do the painting on a similar type of wall of length enna kuduthirukanga inga 160 meter kuduthirukanga evlo days kuduthirukanga 27 days kuduthirukanga so idu mattum namu clear ah eludittomna podum ipo namakku enna enna eludunum what is here p1 first statement la irukkiradhu p1 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஹவர்ஸ் இல்ல அப்ப நமக்கு இந்த ஹவர்ஸ் வேண்டாம் இந்த ஹவர்ஸ் நம்ம எடுத்துடலாம் ஓகேவா சோ இங்க வாட் இஸ் p1 p1 is equal to 81 வாட் இஸ் d1 d1 is equal to 56 வாட் இஸ் w1 work 1 is equal to 448 மீட்டர் சரியா நெக்ஸ்ட் p2 என்னது நமக்கு தெரியாது x நெக்ஸ்ட் d2 என்ன நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்திருக்காங்க 27 Next W2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா 160 மீட்டர். இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். P1 வந்து என்னது 81 multiplied by D1 என்னது 56 divided by W1 என்னது 448 is equal to P2 என்னது தெரியாது x multiplied by D2 என்னது 27 by இங்க என்னது 160 Clear? இப்போ நமக்கு எல்லாமே கேன்சல் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை. அதனால நம்ம பார்த்து கேன்சல் பண்ண போறோம் அவ்வளவுதான். சோ இத நான் 2 ஆல கேன்சல் பண்றேன். சரியா 2 2s are 4 ரிமைண்டர் 1 வருமா 8 2s are 16. இப்போ இத நான் 2 ஆல கேன்சல் பண்றேன். 2 2s are 4 இங்க 2 2s are 4 இங்க என்ன வரும் 4 2s are 8 வரும். சரியா? இப்போ திரும்ப நான் இத 2 ஆல கேன்சல் பண்றேன். 1 2 is 2 4 2s are 8. இத நான் 2 ஆல கேன்சல் பண்ணா 1 2 is 2 1 2 is 2 2 2s are 4. திரும்பவும் 2 ஆல கேன்சல் பண்ணலாம் 7 2 சார் 14 இது 56 திரும்ப இதை கேன்சல் பண்ண முடியுமா சரி இதோட இது வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா So, இங்க 27 இருக்கு இங்க 160 இருக்கு So, இது நமக்கு கேன்சல் பண்றது கஷ்டம் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம மாத்தி எழுதிக்கலாம் சரியா இங்க என்ன இருக்கு 81 multiplied by இது எல்லாமே கேன்சல் பண்ணி நாம என்ன போட்டோம் 7 போட்டுட்டோம் by இங்க 56 that is equal to x multiplied by 27 by 160 சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் x மட்டும் இந்த பக்கம் வெச்சிட்டு மத்ததெல்லாம் இங்க கொண்டு போலாம் அப்போ x மட்டும் இங்க இருக்கு 160 எங்க போய்டும் நியூமரேட்டருக்கு போய்டும் அப்போ இங்க 81 இருக்கு multiplied by 7 இருக்கு இங்க multiplied by 160 So, இது இங்க போயாச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்க 56 இருக்கு. இது எங்க வந்துரும் இந்த 27 எங்க வந்துரும் டினாமினேட்டருக்கு வந்துரும். 26 that is 56 multiplied by 27. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? x மட்டும் இருக்கும். சரியா? just interchanging அவ்வளவுதான். x மட்டும் வெச்சிட்டு டினாமினேட்டர்ல இருக்குறதெல்லாம் எங்க போய்டும் நியூமரேட்டர்ல இருக்கும். இங்க நியூமரேட்டர்ல இருக்குறது என்ன வந்துரும் டினாமினேட்டர்ல வந்துரும். இப்போ இத நம்ம கேன்சல் பண்ணலாமா? இங்க 127 இங்க என்ன பாத்தீங்கன்னா 327 சார் 81 So, இது cancel ஆயாச்சு. அப்புறம் இதையும் cancel பண்ணலாமா? 17 is 7. அப்புறம் இங்க 87 sir 56. அதுக்கப்புறம் இங்க 18 is 8, இங்க வந்து 20. So x is equal to how much? நம்ம இது இங்கே கூட இது cancel பண்ணியிருக்கலாம். So confuse ஆகும், நான் இப்படி போட்டேன் அவ்வளவுதான். இப்போ என்ன இருக்கு? 3 multiplied by 20, கீழே எதுமே இல்ல, எல்லாமே 1. That is equal to x. So what is x now? X is equal to 3 multiplied by 20 is 60. 60 students. Seriya, inga P2 enna pathina, inga 60 students. Clear?